நான் குறிப்பிட்டிருந்தேன், ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு ஒரு முன்னோக்கமாக முன்வைக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னன்னா, பொதுவாக நம்ம முடிஸ்கட்சிகள் என்ன அப்படின்னா, இந்திய சூழல் உலக சூழல் இந்த ரெண்டையும் கணக்கில் கொண்டு தான் நம்ம என்ன செய்வோம், நம்ம வந்து நம்முடைய நம்முடைய திட்டங்கள் வந்து நம்ம வகுப்போம். அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா உலக அளவில் நம்ம அதே மாதிரி என்னன்னா, நமக்கு வந்து அதாவது நீண்டகால நமக்கு நீண்டகால நம்மளுடைய நோக்கம் என்ன, அது மாதிரி இப்போ உடனடியாக சில நேரம் நமக்கு உடனடியாக சில விஷயம் நம்ம செய்ய வேண்டியது, அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா மூலம் செயல் வைத்து அடிப்படையில் அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ற மாதிரி சில முடிவுகள் எடுக்க வேண்டியது. இமிடியேட்டாக நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம், சில இதை தலையிட வேண்டியிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரியான அந்த அன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துக்கு ஏற்ற மாதிரியான சில முடிவுகள் எடுத்து செயல்பட வேண்டியிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காம்படிஷன் நம்ம அங்கிலேருந்து தான் பார்க்கணும், இன்டர்நேஷனல் லெவல் இந்திய லெவல் இஷ்யூவில் இந்த ரெண்டையும் எடுத்துக்கொண்டு தான் நம்ம என்ன செய்கிறோம், முரண்பாடுகளை நம்ம கொண்டு வரோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, 19வது நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா ஏகாதிபத்திய இறுதி காலகட்டத்தில் எத்திரிவீசம் ஏகாதிபத்தியம் என்பது உருவாக ஆரம்பிக்கும். அப்படி உருவாக அது வந்து என்னென்னா, மார்க்ஸ் காலகட்டத்தில் முழுக்க வந்து கேபிட்டலிசம் தான் நம்ம முதலாளித்துவ அரசுகள் முதலாளித்துவம் வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கு. அதனால் அன்றைக்கி வந்து மார்க்ஸ் என்ன முன்வைச்சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா, எல்லா உலக தொழிலாளர்களையும் ஒன்று சேருங்கள் அப்படின்றத முன்வைச்சார். அதுக்கு பிறகு ஏகாதிபத்தியம் 19வது நூற்றாண்டுக்கு பின்னாடி வந்து ஏகாதிபத்தியம்ன்றது வருது, அதாவது காலையில் கூட தோழர் வந்து சொன்னார், லெனின் வந்து அதை முன்வைச்சார் அப்படின்னு. ஏகாதிபத்தியத்துடைய சரி முதலாளித்துவத்துடைய உச்சகட்டமாக ஏகாதிபத்தியம் அப்படின்னு, அந்த காலகட்டத்தில் எப்படி நிதி மூலதனன்றது ஆதிக்கத்துக்கு வருது அப்படின்ற விஷயத்தான் காலையில் அவர் தீர்மானத்தில் குறிப்பிட்ட தோணுது. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, 1919 அந்த கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனல் செகண்ட் காங்கிரஸில் வந்து என்ன பண்ணுறாங்க, மாஸ்கோவில் நடந்த செகண்ட் கான்ல என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, அது வரைக்கும் வந்து மார்க்சுடைய காலகட்டத்தில் உலக தொழிலாளர்களை ஒன்று சேர்க்கல அப்படின்றது வந்து அதை மாற்றி எப்படி வைக்கிறார் அப்படின்னு சொன்னால், உலக தொழிலாளர்களை மற்றும் அதை ஒடுக்கப்பட்ட நாடுகளினுடைய மக்கள்லாம் ஒன்று சேர்கள் அப்படின்ற அந்த முழக்கத்தை வந்து வைக்கப்படுது. அப்போ இதுக்கான காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஐரோப்பிய நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வளர்ந்த முதலாளித்துவ நாடுகளில் அங்கே எப்படின்னா, தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் அதாவது கேபிட்டல் அதாவது முதலாளித்துவத்துக்கும் உழைப்புக்குமான முரண்பாடு தான் வந்து முக்கியமான முரண்பாடாக இருக்கும். ஆனால் இந்தியா போன்ற நாடுகள் அப்படி இல்லை, இன்றைக்கி வந்து உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ஒடுக்கப்பட்ட நாடுகள் அப்படின்ற போது ஏகாதிபத்தியத்தினால் ஒடுக்கப்பட்ட நாடுகள் இன்றைக்கி ஆசியாவில் இருக்கு, இந்தியா போன்ற நாடுகள், அதே மாதிரி ஆப்பிரிக்காவில் இருக்குது, தென் ஆப்பிரிக்காவுடைய பல நாடுகள், இந்த மாதிரி வந்து உலகத்தினுடைய பெரும்நாளான நாடுகள், உலகத்தினுடைய பெரும்பாலான மக்கள் ஏகாதிபத்தியத்துக்கு கீழே வந்து என்ன ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்காங்க. அதனால் அவங்களையும் வந்து அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு, ரொம்ப கவனமாக அதை வந்து இணைக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ காம்ரேட் அவர் முன்வைக்கிறது, அதில் முக்கியமான முதன்மை முரண்பாடாக ஏகாதிபத்தியத்திற்கும், அதை நம்ம வந்து இப்போ எப்படி சொல்கிறோம், நவகாங்கிய ஏகாதிபத்தியம் சொல்கிறோம், நவகாங்கிய ஏகாதிபத்தியத்திற்கும் மக்களுக்குமான உலக மக்களுக்குமான முரண்பாடு தான் வந்து மிக முக்கியமான முரண்பாடாக நம்ம வந்து பார்க்குறோம். அதில் முக்கியமான அளவில் என்ன சொல்கிறோம்னா, ஏகாதிபத்தியத்தை வீழ்த்துவோம் அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன்வைக்க வேண்டியது, டிஃபீட் இம்பீரியலிசம் அப்படின்றது. அந்த மாதிரி எப்படி எப்படி நம்மளை உலக மக்களை வந்து எல்லா ரீதியாக அரசியல் ரீதியாக மூலதனத்தினுடைய ஆக்கிரமிப்பின் மூலமாக பண்பாட்டின் மூலமாக நீங்கள் உணவே தெரிய முடியும், நீங்கள் உணவே என்ன செஞ்சுட்டு இருக்கிற இந்த கொஞ்ச நாள் கழிச்சுலாம் வந்து இன்றைக்கி வரக்கூடிய ஜென்ரேஷன் கூட உங்களுக்குலாம் தெரியும், நிறைய பேருக்கு வந்து சோறுனாலே பிடிக்கிறது, இட்லி தோசைனாலே ஐயோ அம்மா அப்படின்ட்டு ஓடுறாங்க, ஆனால் அந்த பர்கர் மாதிரியானதை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த பண்ணை வச்சுக்கிட்டு சாப்பிட்டு. அப்போ உணவு எல்லா எந்தெந்த வடிவங்கள்லாம் வந்து ஆதிக்கம் செய்ய முடியுமோ, அப்போ ஆதிக்கம் செய்யக்கூடிய போக்கு என்பது வந்து நீங்கள் என்ன இருக்கிறது போன்ற நாடுகளில் குறிப்பாக வந்து டெவலப்பிங் கண்ட்ரி சொல்லக்கூடிய இந்த இது போன்ற ஒடுக்கக்கூடும் நாடுகள் வந்து என்ன செய்யணும், அதனால் நம்ம என்ன முடிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம், ஏகாதிபத்தியத்திற்கும் மக்களுக்கு உலக மக்களுக்கான முரண்பாடை வந்து பிரதான முரண்பாடாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை வந்து அதே மாதிரி இன்றைக்கி பெரிய ரெண்டாவது முரண்பாடாக நம்ம வைக்கக்கூடியது வந்து ஏகாதிபத்தியத்திற்கு இடையிலேயே முரண்பாடுகள் வரும், அதாவது வந்து உங்களுக்கு தெரிய செகண்ட் பால் 2வது உலகப்போர் வந்தது என்ன காரணம், ஏகாதிபத்தியத்திற்கு இடையான முரண்பாடு தான். அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து சைனாவுக்கும்
அமெரிக்காவுக்கு இடையில என்ன இருக்கு, ரெண்டு பேரும் நம்ம வந்து ஏகாதிபத்தியம் நடந்து சொன்னோம், அவங்க ரெண்டு கிடையாது, ரெண்டு பேருக்கு இடையில என்ன இருக்கு, போட்டி இருக்கு. இப்ப அவங்களுக்கு இடையில முரண்பாடு இருக்கும். இப்ப அதெல்லாம் நம்ம வந்து நம்ம கட்சி தேர்தலில் வந்து விரைவாக நம்முடைய நீங்க இதை படிச்சு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். அது அந்த அடிப்படையில் தான். அதே மாதிரி வந்து உலகத்துல நம்ம வந்து ரொம்ப மிக முக்கியமாக வந்து மக்கள் நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 96% அப்படின்னு சொன்னாங்க. வந்து குறிப்பிட்டதுல 96% அதான் இந்தியா, இந்தியா 96% வந்து இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா அன்ஆர்கனைசேஷன் செக்டார்னு சொல்லுவாங்க, இன்ஃபார்மல், அதாவது என்னன்னா முறைசாரா தொழிலாளர்கள், எதுலையும் அவங்க தொழிலாளியாவே என்ன சேர்ந்தல பாக்குறது, பல்வேறு வேலை செய்யக்கூடிய சிறு சிறு வேலை செய்யக்கூடியவங்களெல்லாம் என்ன செய்ய தொழிலாளர்கள்ன்றதுக்குள்ளேயே கொண்டு வர முடியாத நிலைமை இருக்கு. இதுதான் இன்னைக்கு இந்தியாவோட நிலைமையாக இருக்கு. அதெல்லாம் அதனால அந்த அடிப்படையில் நம்ம எப்படி பாக்குறோம்னா முதன்மை முரண்பாடு ஏகாதிபத்தியத்திற்கு உலக மக்களுக்குமான முரண்பாடு முதன்மை முரண்பாடாகும். அடுத்து வந்து இன்னொரு மிக முக்கியமான முரண்பாடுகள் வந்து ஏகாதிபத்தியங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய முரண்பாடும் முக்கியமான முரண்பாடு. கொஞ்சம் விளக்கமாக சொல்றாங்க, ஏகாதிபத்திய மக்களுக்கான முரண்பாடு அப்படின்ற போது, ஏகாதிபத்தியம் அப்படின்னு வரும்போது அதுக்குள்ள யார் வருவாங்கன்னா இந்திய பெரும் முதலாளிகளும் அதுக்குள்ள வந்துருவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு இளம் கூட்டாளிகளாக அதில் வந்து பங்கு வகிக்கிறாங்க. அவனோட இணைந்து கொண்டுதான், ஏன்னா அவன் வந்து என்னன்னா அவன் அவனுக்கு எங்க வரைக்கும் இருக்கான், அந்த ஒரு உலக அளவில் சந்தையை வந்து சந்தையோட தொடர்புடையவனாக அவன் இருக்கிறதுனால அவன் வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா இங்கே இன்னைக்கு என்ன ஒரு புது குரூப் ஒன்று இருக்கு. இந்த இந்த ஒரு அக்ரிகல்ச்சர் எப்படி ஆகுதுன்னா ஒரு கார்பரேட் நிறுவனமாக அதை வந்து ஆதிக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு வந்து வளர்ந்து நிற்கிது. ஏன்னா உதாரணத்துக்கு நீங்கள் பார்க்கலாம், வந்து மகாராஷ்டிரா தான் ஒரு தோழர் சொல்கிறார், அம்பானி வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து ஒரு பெரிய இந்தியா முழுவதுமே கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களிலுமே மிகப்பெரிய குடவுட்ஸ் மாதிரி வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறது வந்து வசதியான வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்போ ஹார்வெஸ்டிங் பீரியடில் தான் குறிப்பாக அவர் மகாராஷ்டிரா சொன்னார், அங்கே வந்து ஆனியன் அதிகமாக வந்து பயிரிடுவாங்க. வெங்காயம் மகாராஷ்டிரா, சரி அதான் வெங்காயம், வெங்காயம் வந்து அதிகமாக பயிரிடுவாங்க. அப்ப அந்த அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவன் வந்து குறிப்பா நாசிக்கில் வந்து அவன் மிகப்பெரிய உதாரணம் சொல்றேன். அப்ப இது மாதிரி பொருள்களை வாங்கி வைக்கிறது, வாங்கி வச்சுட்டு அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ ஒரு ரூபாய் தான் இருந்திருக்கு, ஒரு ரூபாய் கூட குறைவா இருந்திருக்கு. ஆனா அதை என்ன செய்யறதுன்னா அது அது வந்து நம்ம என்ன ஹார்வெஸ்ட் அறுவடை காலகட்டத்தில் அதெல்லாம் நம்ம வந்து வெங்காயம் வந்து அறுவடை காலகட்டத்தில். அப்ப எந்த எல்லா பொருள்களும் இதே மாதிரி ஒவ்வொரு பொருளையும் என்ன பண்றது அப்படின்னா அறுவடை காலத்துல வாங்கி வைக்கிறது விலை கம்மியா இருக்கும். அதுக்கு பிறகு என்ன பண்றதுன்னா அறுவடை இல்லாத காலகட்டத்தில் அது வந்து அதிகமான விலைக்கு வந்து என்ன செய்யுது சந்தைக்கு விற்கிறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய போக்கு என்பது வந்து இன்னைக்கு வளர்ந்து நிற்கிது. அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிறு சிறு வியாபாரிகள் அமேசான் போன்ற பெரிய நிறுவனங்கள் வந்துருந்தது. அப்போ ஒரு புதிய கார்பரேட் வந்து வந்து விவசாயத்தை விவசாய பொருள்களை வந்து கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு என்ன இருக்கு இன்னைக்கு வந்து உள்ள நடந்துச்சு. அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஏகாதிபத்தியத்திற்கும் இந்திய மக்களுக்குமான முரண்பாடு மிகப்பெரிய முரண்பாடு. இதுல வந்து சிறு விவசாயிகளாக இருக்கட்டும் அல்லது வந்து சிறு சின்ன வியாபாரிகள் வந்து எல்லாருமே என்ன இருக்கு மிகப்பெரிய நலிவடைக்குள்ள போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அதாவது அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன செஞ்சிடும், ஏகாதிபத்தியத்திற்கும் மக்களுக்குமான முரண்பாடு மிக முக்கியமான முரண்பாடாக நம்ம முன்வைக்கணும். நம்ம வந்து அது எந்த அளவுக்கு உன்னோட ஒன்று தொடர்புடையதாக இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஏகாதிபத்தியம் அந்த மூலதனம் அப்படின்ற விஷயங்கள்ல எந்த அளவுக்கு இது உன்னோட ஒன்று தொடர்புடையதாக இருக்கு. இப்போ தான் உங்களுக்கு தெரியும் வந்து இப்போ இன்னைக்கு வரைக்கும் விவசாயிகளுடைய போராட்டம் நடந்தது உங்களுக்கு தெரியும், டெல்லியில் வந்து பஞ்சாப் விவசாயிகள் போராட்டம், அவங்க இன்னைக்கு வரைக்கும் போராடுறது, இப்போ அடுத்து கூட ஏதோ ஒரு போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க, குறைஞ்சபட்ச ஆதார விலை வேணும் அப்படின்னு நினை சொல்றாங்க, அவங்க டிமாண்ட் வைக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க என்ன அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி 44 தொழிலாளர்கள் சட்டங்கள் இருந்தது, இன்னைக்கு 44 தொழிலாளர் சட்டங்களை வந்து என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட இன்னைக்கு எப்போ எப்போ இருந்திருக்கிற சட்டங்கள்லாம் வந்து பிரிட்டிஷனுடைய காலகட்டத்தில் காலகட்டத்திலிருந்து தொடர்ந்து அதில் சில மாற்றங்களுக்கு உள்ளாகி என்ன நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த லேபர் லாவே நம்ம தமிழ் மொழிபடுத்துறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொழிலாளர் நலச்சட்டங்கள் தான் சொல்லுவாங்க, தொழிலாளர் நலச்சட்டங்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு அது என்ன இது வந்து அப்படின்னா 4 தொகுப்புகளாக மாற்றப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான பல்வேறு இதுவரைக்கும் போராடி பெற்ற பிரிட்டிஷ் காலகட்டத்திலேருந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி வந்து பல திருத்தங்களுக்கு உள்ளான இன்னைக்கு சட்டங்கள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு 4 தொகுப்புகளாக மாறிடுச்சு. பல்வேறு உரிமைகள் வந்து பறிக்கப்பட்டிருக்கு. அது முழுக்க முழுக்க வந்து கார்பரேட் மூலதனத்திற்கு ஆதரவாக போய் என்ன செய்யிருக்கு பெரும் நிறுவனங்களுடைய மூலதனத்திற்கும் ஆதரவாக நிற்கிது அப்படின்றது பார்க்க முடியுது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உற்பத்தியே இல்லாமல் உற்பத்தியே இருக்காது,
நீ கூட பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பணமா யாருமே பார்க்கறது இல்லை. இப்ப 10 ரூபாய் இருக்கணும்னா கூட டாக டாக என்ன சொல்லலாம், டிஜிட்டல்ல போய்கிட்டே இருக்கும், யாரும் பணத்திலே பார்க்கறது இல்லை. அப்ப அந்த மாதிரியான போக்குகள் இருக்கு. இப்ப 100 ரூபாய் கூட சில கடையில போய் கேட்டா என்ன இருக்கு, எங்க சார் எல்லாரும் வந்து எதை காமிச்சிட்டு போறாங்க, சில்வர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு 95% எந்த விதமான உற்பத்தி இல்லாமல் வெறும் ஊக வணிகமாக என்ன இருக்கு, அதான் ஸ்பெகுலேஷன் தோணும், ஊக வணிகமாக மாறி நிக்குது அப்படின்றது. யார் எப்படி கையாளுறாங்க, என்ன மாதிரி பண்றாங்கன்னு நமக்கு தெரியவே இல்லை. அதான் நம்ம என்ன செய்யறது, பங்குச்சந்தை. இந்த பங்குச்சந்தையில சில நேரம் நமக்கே தெரியாது என்ன நடக்குதுன்னே தெரியாது. திடீர்னு வந்து என்ன செய்வோம், பங்குச்சந்தை கூடுதல் சொல்லுவோம், பங்குச்சந்தை குறையுதுன்னு சொல்லுவோம். இப்ப இயற்கையாக என்ன செய்யறது அப்படின்னா, செயற்கையாக என்ன செய்யறது, சில விஷயங்களை அதிகப்படுத்துறது, குறைக்கிறது, இந்த போன்ற நிகழ்வுகள்லாம் நிறைய நடக்கிறத பார்க்கணும். அதே மாதிரி எந்த உற்பத்தி இல்லாம நடக்குது, நீ கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது ஜாப்லெஸ் குரோத் அப்படின்னு சொல்றாங்க. வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்றாங்க, தவிர என்ன இருக்கு, அது எந்த மாதிரி வளர்ச்சினா, வேலை வாய்ப்பு இல்லாத வளர்ச்சி. ஏன்னா உற்பத்தி நடந்தாதான் நாங்க உங்களுக்கு என்ன இருக்கும், வந்து வேலை வாய்ப்பு இருக்கும். அப்ப நீங்க வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு வளர்ச்சியை தான் எல்லா இடத்துல என்ன செஞ்சிட்டு இருக்காங்க சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு கூட அந்த வணிகமே எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பலூன் மாதிரி இருக்காது. எப்ப வேணாலும் என்ன செய்யும், வந்து சும்மா ஊறி பெருக்கி நம்மள என்ன செய்யறாத, பெருசா காமிக்கிறமே தேவை. அப்ப இது ஒரு ஒரு அதுதான் நம்ம என்ன சொல்றோம், அது எப்பொழுது வேணாலும் வெடிக்கும், காலியாகும் அப்படின்றது. அதனால நம்ம பார்த்துப்போம் சில நேரம் 2008 நம்ம பார்த்தோம் வந்து என்ன இருக்கு, உலகம் வந்து மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை வந்து சந்திச்சதை பார்க்கும். ஈவன் ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள் கூட என்ன இருக்கு, அப்ப திட்டமிட்டு பொய்யாக நிறைய என்ன செய்யறது, ஊதி பெருக்கி நிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அதனால இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களோட தொடர்புடைய விஷயங்களாக நம்ம ஆய்வு செய்து அந்த அடிப்படையில் தான் என்ன செய்யறோம், நம்ம பல்வேறு அதாவது முரண்பாடுகளை சொல்றோம். அதே மாதிரி தெரியும் உங்களுக்கு மூலதனத்துக்கும் அது உழைப்பு, அது உங்களுக்கு அது நமக்கு காலகாலமாக இருக்கக்கூடிய விஷயம். எப்படி முரணித்துவத்திற்கும் உழைப்புக்குமான முரண்பாடு வந்து நம்ம வந்து தொடர்ந்து நமக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரியும். அப்போ அதே மாதிரி இயற்கைக்கும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு சொல்றாங்க, அன்னைக்கு கூட ஒருத்தர் அடிக்கடி சொல்வார், ஒரு தோழர் கூட வந்து ஒரு காலத்தில் வந்து முதலாளிகள் கிடையாது எப்படி போட்டி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உற்பத்தியிலே மிகப்பெரிய போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஆனா இன்னைக்கு என்ன போட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா, இயற்கை வளங்களை வந்து கொள்ளையடிக்கிறது இல்லை, யாருக்கு இயற்கை வளங்களை கனிம வளங்களை வந்து கொள்ளையடிக்கிறதுல தான் நீங்க வந்து என்ன இருக்கு, அந்த ஏகாதிபத்திய முதலாளித்துவத்துக்கு இடையில வந்து போட்டி இருக்குன்னு சொல்லுவார். இன்னைக்கு அது மாதிரி தான் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இயற்கையை வந்து வளங்களை வந்து கொள்ளையடிக்கிறது அப்படின்றது தான். அதனாலதான் இன்னைக்கு நம்ம பல்வேறு நமக்கு நிறைய படிச்சிருப்பீங்க, முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா அமேசான் காடுகள் வந்து அழிஞ்சுக்கிட்டு வருது அப்படின்றதுலாம், எத்தனை ஏக்கர் இருந்துச்சு, இன்னைக்கு எத்தனை காணாம போச்சு, இதுக்கெல்லாம் யாரு காரணம், நிறைய நம்ம வரலாற்றுல நிறைய வந்து படிச்சிருக்கோம். அப்ப நீங்க வந்து என்ன இருக்கு, அதே மாதிரி இன்னைக்கு நடக்கக்கூடிய பல்வேறு இவன் கொரோனா கோவிட் ஏற்பட்டதுக்கான காரணமா இருக்கட்டும், இன்னைக்கு வயநாடுல நடந்த விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் என்னன்னு சொன்னீங்கன்னா வந்து இயற்கையை வந்து கொடூரமாக என்ன செய்யறது, சுரண்டுறது அப்படின்ற போக்கு தான் இன்னைக்கு நடக்குது. அதனால இந்த மூலதனம், நம்ம மூலதனத்திற்கும் அதே மாதிரி இயற்கைக்கு இடையிலான ஒரு முரண்பாடு வந்து மிக முக்கியமான முரண்பாடாக நம்ம கட்சி பார்க்கப்படும். ஸோ நம்முடைய திட்டத்துல பல்வேறு விஷயங்கள்ல வந்து ஏன் நம்ம இந்த விஷயங்களை வந்து விவாதிச்சிருக்கோம், அதில் முக்கியமாக 5 முரண்பாடுகளை வந்து நம்ம கண்டறிந்து அதனால எல்லா தோழர்களும் என்ன செய்யணும், அதை வந்து படித்து அதை விவாதிக்க வேண்டிய தேவையும் அவசியம் இருக்குது அப்படின்ற தோழர் சொல்கிறேன். நான் வந்து டாக்டர் முகில் கூட அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, எஜுகேஷன் டெக்னாலஜி பற்றிலாம் அவங்க உங்களுடைய கட்சியுடைய டெக்னாலஜி விஷயம்லாம் எப்படி பார்க்குறீங்க அப்படின்ட்டு, அதெல்லாம் இன்னும் நீங்கள் கொஞ்சம் உள்ளே வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் குறிப்பாக தோழர் குறிப்பிடுறது வந்து இந்த இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லணும், நம்ம ஏஐ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் அது வந்து என்னென்னா, ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதை ஒரு மிகப்பெரிய, அதை பற்றி நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா பத்திரிகைகளில், அது தொடர்பாக நிறைய வந்து விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கு. அது மாதிரி நம்முடைய கட்சியில் கூட நம்ம ரெஸ்டாரில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஏஐ வந்த புதுசுலேயே நம்ம வந்து என்னம்னா அது தொடர்பான ஒரு கட்டுரைலாம் நம்ம வெளியிட்டிருக்கோம். அப்போ இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய தேவையும் அவசியம் இருக்குது. அது மட்டும் அது அப்படி வளர்ந்தால் என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறபோது, அது குறிப்பாக என்னென்னா, படித்த வர்க்கங்கள் வேலை செய்கிறாங்க பாருங்க, படித்த வர்க்கம் அதான் உயிர்காலம், அந்த படித்த வர்க்கங்கள் வேலை செய்யக்கூடிய கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட ஒரு 65% வந்து காலி பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கற்பனை செய்ய முடியாத பல்வேறு மாற்றங்களை பண்ண முடியாது. அதான் சொன்னார் கூட வந்து நீதிபதிகள் என்ன செய்யலாம், இந்த மாதிரி இப்படி ஒரு வழக்கறிஞர் இது சொல்லி இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு, அரசு வழக்கறிஞர் இந்த மாதிரி அதை டிஃபென்ஸ் லாயர் வந்து இதை சொல்லியிருக்காருன்னு சொல்லி ரெண்டு உள்ள தட்டினா போதும் அதையே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துரும் அப்படின்றார். அதே மாதிரி கதையாக இருக்கட்டும், இந்த மாதிரி எனக்கு ஒரு கதை வேணும் அப்படின்னு சொன்னால் அதுவே ரெடி பண்ணி என்ன செய்யும், கதையாக இருக்கட்டும், பொயிட்ரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து வருது. அப்போ இந்த டெக்னாலஜியை வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னு சொன்னால், இது யார் வந்து அதை வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட அதிகாரம் இருக்கோ
அந்த அவங்க தான் என்ன செய்ய முடியாத கண்ட்ரோல் பண்றது. அது மட்டுமல்ல தனக்கான அதை திரும்ப எதுக்காக பயன்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து பெரும் லாபத்தை, இந்த எல்லா டெக்னாலஜி எப்படி வந்தாலும் அது என்ன மக்களுக்கான எந்த சேவையும் செய்வதாக இருக்காது. அது எப்படி அந்த டெக்னாலஜியை வந்து முதலாளிகள் பயன்படுத்தி கொண்டு அதை பெரும் லாபமாக ஆக்குவது அப்படின்ற மாதிரி தான். அப்போ மற்ற மக்களை வந்து வெளியில் தள்ளக்கூடிய அந்த மாதிரி பெரும் படித்த வர்க்கத்தை வந்து வெளியில வந்து வேலையை வச்சு வெளியில் தள்ளக்கூடிய போக்கெல்லாம் நிலவுவதற்கான பல்வேறு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா ரொம்ப கவனமாக இது போன்ற விஷயங்களை நம்ம என்ன செய்ய வேண்டியது தேவை இருக்கு. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் தனியாகவே நம்ம ஒவ்வொன்றும் தனித்தனியாக வகுப்படுத்த வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கு அப்படின்றத தோணுச்சு. So in concluding comrades of program, நம்ம வந்து மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, எப்பொழுதுமே என்னன்னா நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை கவனத்தில் எடுத்துக்கொண்டு, இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகளவில் இந்திய சூழலை கவனத்தில் எடுத்துக்கொண்டு, அதை அந்த அடிப்படையில் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நம்ம வந்து ஆய்வு செய்து நம்முடைய திட்டத்தை முன்வைத்திருக்கோம். இது இப்படியே எல்லா காலத்துக்கு போனால் அப்படி அல்ல. நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி மாற்றம் என்பது தேர் எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்றத சொல்வது மாதிரி எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ எல்லாம் மாறிக்கொண்டு வருவதை நம்ம வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை என்ன செஞ்சுக்கணுமா, புரிந்து கொள்ளணும் உள்வாங்கி கொள்ளணும். அப்போ புரிந்து கொண்டு உள்வாங்கி கொண்டால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த ஒரு சரியான பகுப்பாய்வு செய்து மக்களுக்கான ஒரு தெளிவான திட்டத்தை வந்து முன்வைக்க முடியும். அப்போ கம்யூனிஸ்டுகள் வந்து இருக்கக்கூடிய அந்த நம்ம எப்பவுமே இதே ஒரே மாதிரி எதுவுமே மாறல அப்படின்ற மாதிரியான கிளம்பி, அது மட்டுமல்ல எங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரெல்லாம் எப்பவுமே ஒரே மாதிரி தான்ப்பா பேசிக்கிட்டு இருப்பாங்க, 1920 1950 பேசுகிற மாதிரி தான் இன்றைக்கும் பேசிக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு நிலைமை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு வரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் என்னென்னலாம் வளர்ச்சி நோக்கி வருதோ, என்னென்ன விஷயங்கள்லாம் வருதோ, என்னென்ன இஷ்யூஸ் என்னென்ன பிரச்சனைகள் வருதோ, என்னென்ன இஷ்யூஸ் வருதோ, எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அதை உள்வாங்கி கொண்டு அதை வந்து எப்படி நம்ம எதிர்நோக்குவது அப்படின்ற போனால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் வந்து நம்ம நிலைநிறுத்த முடியுமே தேவை, இல்லைனா நம்ம என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது அப்படின்றது. அது மட்டுமல்ல நம்ம என்னென்னா எல்லாரையும் உள்ள கொண்டு வர முடிய, அப்பதான் வந்து நீங்க மாணவர்களை கொண்டு வரணும்னு சொல்றீங்க, இளைஞர்களை கொண்டு வரணும்னு சொல்றீங்க, சுற்றுப்புற சூழல்வாதிகளை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாத்துக்கும் ஒரு தெளிவான ஒரு பார்வையோட ஒரு சரியான பார்வையோட இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அவங்கள கொண்டு வர முடியும். அது மட்டுமல்ல நம்ம மாநில அளவுல வகுப்பு எடுத்தா மட்டும் போதாது, நீங்க என்ன செய்யணும் அந்த மாவட்ட அளவுல வந்து இது மாதிரி வகுப்பு எடுக்கணும். அது மட்டுமல்ல அன்னன்னைக்கு வரக்கூடிய தொடர்பாக ஒரு பிரச்சனை வருதுன்னா அது தொடர் அந்த விஷயத்துல எக்ஸ்பர்ட்டான இருக்கிறவங்க இவங்களை வந்து அவங்களை கொண்டு வர உள்ள கொண்டு வருவது அப்படி வந்து நம்ம என்ன செய்யணும், இந்த அந்த எப்படி நம்ம சொல்றோமோ இயங்கில் இயங்கியல்னா அதுதான் வந்து இந்த என்ன மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. சில இயக்கவியல் தான் சொல்லணும், சில இயக்கவியல் நிறைய வந்து அழகா வந்து டிஃபைன் வாட் இஸ் இயக்கவியல் பொருள் முதல் பார்த்தோம்னா ரொம்ப அழகா அருமையா என்ன செய்வாங்க வலுப்படுப்பாங்க. ஆனா அதை எப்பயுமே என்ன செய்யறதில்லை, வந்து தன்னுடைய வாழ்க்கையிலும் சரி அல்லது இயக்கங்கள்லயும் வந்து அதை என்ன செய்யறதில்லை, அதை வந்து அதை அமுல்படுத்தாமல் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் எப்பயுமே என்ன செய்வாங்க, ஒரு எந்திரத்தனமான போக்குகள் வந்து இன்னைக்கு நிலவிக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு எந்திரத்தனமான போக்கை வந்து கைவிட்டு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அனைத்து வகையான மாற்றங்களையும் நம்ம வந்து வந்து உள்வாங்கி கொண்டு அதற்கேற்ற மாதிரியான நம்ம வந்து நம்முடைய திட்டங்களை உருவாக்குவதும் அதை ஒட்டி நம்முடைய வேலைகளை எடுத்து செல்வது மட்டும்தான் இந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை அணிதிருத்த திரட்டி இந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் எல்லா மக்களுக்குமான ஒரு சமூகத்தை, ஒரு மகிழ்ச்சியான சமூகத்தை, ஒரு சமத்துவமான சமூகத்தை வந்து நம்ம வந்து படைக்க முடியும். வந்து அனைத்து தோழர்களுக்கும் வந்து என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.